வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நான் வந்து ஏஜிபி படத்தோடைய டைரக்டர் ரமேஷ் சுப்பிரமணியன் என் பேர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஆர்வி பரதன் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து என்னென்னா சிசோஃபனியான்ற மனநோயால் பாதிக்கப்பட்டவராக தான் நடிச்சிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜெய்கிரிஷ் அவர். அப்புறம் மோதி சிங் தம்பி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காப்ல, அவருடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக பேசப்படும் இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தை வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுறது வந்து கேபிஆர் ஃபிலிம்ஸ் ஏழுமலை சார் தான் பண்ணுறாப்ல. இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் அடுத்த படம் நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து வந்து இந்த படத்தில் வந்து ஆஷிகா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. திருப்புமுனியான கேரக்டர் தான் இருக்கும். இது வந்து ஏன் வந்து எல்லாம் முக்கியமான கேரக்டர்னு சொல்கிறேன்னா, இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர், அதனால் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடத்துல வந்து வெவ்வேறு மாதிரியாக வந்து பரிணாமம் அடையும். அதனால தான் வந்து என்னென்னா முக்கியமான கேரக்டர்னு சொல்கிறதுக்கான காரணம். அப்புறம் வந்து சாய் ஜீவிதா, அவங்க வந்து லக்ஷ்மி மேனனுக்கு வந்து அக்கா பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஒட்டுமொத்த படத்துக்கே வந்து சோல், அவங்க கேரக்டர் தான். அப்புறம் அந்தாண்ட சசி, அவர் வந்து நான் எதுவுமே சொல்ல விரும்பல, படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த கேரக்டரு வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணி வச்சுருக்கோம். கெட்டப்பு செட்டப் எல்லாத்தையுமே மாற்றி அவருக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் என்னென்னா, சரி முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த படத்துடைய கதாநாயகி லக்ஷ்மி மேனன், அவங்க வந்து என்னென்னா வந்து ரொம்ப இந்த கதைக்காக இந்த கேரக்டருக்காக நிறையா ஒர்க் பண்ணி பண்ணாங்க. அவங்க இப்போ வர முடியாத சூழல், இந்த ஒமிக்ரான் அது இந்த மாதிரியான சில விஷயங்களால் இதுவாக முடியல. பட் என்னென்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து நடித்தாங்க, இந்த கேரக்டர் வந்து ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எல்லாமே சிங்கிள் டேக் தான், வேறு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணாங்க, நமக்கு நடித்து கொடுத்தாங்க. அவங்களோட நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்னா மிருதன் ஒரு படம் வந்து அவங்க கூட வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் அவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து. ரொம்ப ஜோவியலான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து, ஒரு பந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ஸ்பாட்லேயே இருப்பாங்க. ரொம்ப இதுவாக நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா சார், ஆர்வி பரதன் சார். என்னென்னா வந்து சார்கிட்ட வந்து நம்ம வந்து சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து சார் நான் எப்படி சார் அப்படின்னாப்புல, இல்லை சார் பண்ணலாம் சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார்ண்ணே. ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, சார் வந்து ஸ்பாட்டில் வந்து வேறு லெவலில் மிரட்டி எடுத்தார். இதில் என்ன சொன்னோம்னா வந்து இதில் வந்து மெயினாக வந்து சிசோஃபர்னியான்றது வந்து என்னென்னா இதுக்கு வந்து பல விதமான டைமென்ஷன் இருக்குது. அதில் மெயினாக சொன்னோம்னா வந்து இப்போ ஒரு அந்த சிசோஃபர்னியா பற்றி சொன்னோம்னா, ஒன்று வந்து நான் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துப்பாங்க, சடன்லி வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நான் பண்ணுவாங்க அவங்க வந்து. அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து அவங்க லக்ஷ்மி மேனன் பண்ணியிருக்காங்க. பட் அதே சிசோஃபர்னியாவில் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டெட் எண்டு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து சார் பண்ணியிருக்காரு. அவங்க பண்ணது கூட யார் வேணால் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம், பட் சார் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சார் வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி என்னென்னா லைட் பண்ணிட்டு இருப்போம், நம்ம கேமராமேனு வேறு ஒரு சூழ்நிலையால் அவரால் வர முடியல. எடிட்டரும் வேறு ஒரு இதில் ஊரில் இருக்கார், இந்த கொரோனா இது அந்த ஃபார்மாலிட்டிஸால் இது பண்ண முடில. பட் இந்த நேரத்தில் வந்து எடிட்டருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த தம்பி வந்து எனக்கு வந்து எல்லாமாவும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாப்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. சந்துரு நீ பார்த்துட்டு இருந்தா ரொம்ப தேங்க்ஸ் சந்துரு. அப்புறம் வந்து என்னென்னா சாருடைய கேரக்டரை பற்றி சொன்னோம்னா, சார் வந்து நான் நினச்சி பார்க்கல, உண்மையை சொன்னோம்னா வந்தார் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தான் அவரை நம்பி பண்ணோம். பட் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் ஸ்பாட்டில் வந்து என்னென்னா பிஃபோர் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். சார் ஷார்ட் ரெடி அப்படின்னோம்னா ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணார், அப்படியே பயங்கர ஸ்லோவாக இருக்கும் எல்லாமே வந்து. அந்த கேரக்டருக்காக அவர் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கேட்டேன் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன், இல்லை இல்லைங்க சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னை நம்பி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்து மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் சார். மற்றபடி சொன்னோம்னா பாப்பா, அவங்க வந்து த்ரோ அவுட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க சாய் ஜீவிதா, நல்லா இதுவாக பண்ணாங்க. அவங்க வந்து ஆஷிகா வந்து ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் வந்து வேறு ஒரு டைமென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து. அடுத்தது அவர் சசி வந்து என்னென்னா சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காப்ல, பட் இந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து அவருக்கு வேறு ஒரு இது இருக்கும். மீடியா எல்லோரும் வந்து படத்தை பார்த்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, 21ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா வந்திருக்கு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து சிசோஃபர்னியானா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து என்னென்னா நீங்கள் ஒரு லாஜிக் வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக் வச்சு நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுவீங்க. அது இல்லை, இப்போ சிசோஃபர்னியா சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு ரெண்டு படம் வந்திருக்கு,
ஆளவந்தான்னு ஒரு படம் வந்திருக்கு, அதேமாதிரி வந்து மூணுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் தனுஷ் பண்ணியிருக்காவில். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாப்பில், அதே தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசோஃபோனியா வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஏன்னா வந்து நாளைக்கு வந்து என்னையும் வந்து சொல்லுவாங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், நம்ம எல்லா மீடியாவும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் முல்ஹாலன் டிரைவ்னு ஒரு படம் இருக்குது, டேவிட் லின்ச் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து இன்னைய வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து ஒரு பாடமாக தான் வச்சு எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்காங்க, எல்லா இன்ஸ்டியூட்லையும் நடத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்செப்ஷனு, டெனட்டு, இந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே படம் தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதை வந்து ரொம்ப எளிய முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது ஒரு முயற்சி தான் இது வந்து, அதனால் நான் முயற்சிக்கு நம்ம மக்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட மாநாடு அப்படி தான் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் வந்து என்னென்னா வந்து இது இதுக்கான விஷயம். ரெண்டாவது என்னென்னா மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அக்ரெசிவ், லக்ஷ்மியனோட கேரக்டர் அப்படிங்கிறதால அந்த டைமில் எல்லாமே வந்து என்னென்னா ஃபாஸ்ட் கட்டு, மூவிங் ஃபுல் மூவிங்லேயே இருக்கும் கேமரா, மியூசிக் ஃபுல் ஸ்பீடில் இருக்கும், எல்லாருமே எடிட்டிங் ஃபாஸ்ட் கட் இப்படி எல்லாமே அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதேமாதிரி வந்து ஆர்ட் டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் அதே வந்து பரதன் சாரோடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், வேறு மாதிரியான அது அது வந்து என்னென்னா அந்த கேரக்டருடைய அந்த சிசோபனியால் பாதிக்கப்பட்டால் அதனுடைய ஆப்போசிட்டாக ஒன்று நடக்கும் இல்லைங்களா, அந்த விஷயம் பண்ணியிருக்காப்ல. ஸோ இவருடைய கேரக்டர் வர இடம் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப ஸ்லோவாகவும், எடிட்டிங்கும் அதே மாதிரி, மியூசிக்கு, கேமரா, அந்த பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே வந்து வேறு ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ என்னென்னா வந்து இதை தாண்டி நம்ம வந்து என்னென்னா ஒரு சோசியல் காசு உள்ள ஒரு முக்கியமான ஒரு இங்கே சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த கதையில் சொல்லியிருக்கோம். அது வந்து என்னென்னா ப்ரெசண்ட்டில் வந்து அது வந்து மிகப்பெரிய பூதாகாரமாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் என்ன நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் இது என்னுடைய முதல் முயற்சி, ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணி நம்ம அந்த படத்தை இது பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டாக்டர் ஜெய்கிருஷ் கதிர் பேசுகிறேன் சார். முதல்ல வந்து ரமேஷ் சாருக்கு நான் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து என்னை நம்பி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா சைக்கோதெரபி த்ரில்லர், ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு மியூசிக் ஜெனர் மூவியாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு அந்த பிராண்டிங் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை கிடையாது, அவருக்கு தேவை வந்து டேலண்ட் பேஸ் பண்ணி கொடுக்குற ஃபியூ டேரக்டர்ஸில் சாரும் ஒருத்தர். ஈவன் டெக்னீஷியன்ஸை வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக அட்மாஸ்பியர் வச்சுட்டு, அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தோனி சார் மாதிரி ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார் எல்லாரையும். ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு வந்து ஒரு பதட்டமோ ஒரு டென்ஷனோ எனக்கு க்ரியேட் பண்ணாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார். அவருக்கு தேவையானது கிடச்சிருந்தால் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை வந்து என்னென்னா லவ் யூ ஜெய், இதுதான் அவர்கிட்ட வந்து வர வார்த்தை. ஸோ அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி, எதோ இருந்தாலும் அவர்கிட்ட கம்ஃபர்டபுளாக கேட்டு சார் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்துடுவார். ஒரு கூலான ஒரு காமான சுச்சுவேஷனை கொண்டு வருவார். ஒரு டைரக்டர்னா ஒரு பயம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவர் வச்சுக்க மாட்டார். நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம எப்படின்னு தெரியாது, பட் ஃபைனலாக வந்து ஒர்க் அவருக்கு என்ன வேணுன்றதை அவர் கரெக்டாக டெலிவர் பண்ணி அந்த அவுட்புட்டில் தெரியும். ஸோ அது எல்லாமே காரணம் தான் ரமேஷ் சார் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு மூணு சாங்ஸ் இருக்குது. ரெண்டு சாங்ஸ் நான் பாடியிருக்கேன் அண்ட் எழுதியிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா வந்திருக்குன்னு பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. நாளைக்கு இந்த படம் தியேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த சிசோஃபோனியான்ற ஒரு ஜெனர் மனச்சிதவை நோயில் வந்து லக்ஷ்மி மேனன் மேடம் அண்ட் ஹீரோஸ் பரதன் சார் இவங்களோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து புதுசாக இருந்தது. இதுக்கு தமிழ் சினிமாவில் வந்து வர வித்தியாசமான படங்களில் ஏஜிபி படமும் ஒரு ஒன் ஆஃப் த மூவியாக இருக்கும். அண்ட் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடக்ஷன்ஸ், கேஎஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சார், ரமேஷ் சார், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேபிஆர் சார், ரொம்ப நன்றி சார். நான் வந்து நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சார் சொன்னார் இது மாதிரி பண்ணித்தரீங்களா சார்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டில்லெலாம் காமிச்சார் ஃபஸ்ட்டு, நான் படம் பார்க்கல, ஸ்டில்ல காமிச்சார். அப்போ சார் பரதன் சார் குழந்தையும் அவங்க லட்சுமி மேனன் ஸ்டில்ல மட்டும் பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அவர் விஷயத்தை சொன்னார் இதை மாதிரி ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு இது புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு பல தடைகளை மீறி இப்போ நாளைக்கு வரப்போகுது. ஆனால் எல்லாமே வந்து ரசிகர்கள் தான் வெற்றி பெற வைக்கணும். அது வந்து சார் வந்து இது பெரிய ஒரு விஷயமா பண்ணியிருக்காருன்னு சார் சொன்னார். அதனால் ஹீரோ வந்து இதுலேருந்து ஒரு பெரிய வெற்றி வரும்னு நம்பிட்டு இருக்கோம்.
ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். இதையான முயற்சிகள்லாம் பண்ணிட்டோம். எல்லாமே இந்த தாடி மீசை ஸோ இது மாதிரி தான் நடிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து இயக்குனர் ரமேஷ் சுப்ரமணியம் சாரை வந்து நான் ஒரு 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு நாள் ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தார். வர சொல்லி இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது சசி பண்ணுங்க அப்படின்னாரு. ஃபுல்லாக ஒரு நீக்ரோக்கார மாதிரி மொட்டை அடிக்கணும் அதெல்லாம் சொன்னார் சார். இந்த தாடி மீசெல்லாம் வச்சு தான் சார் சின்ன சின்ன ரோல்லாம் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு, எனக்கு வேறு இது வளராது சார் அப்படின்னு சார்கிட்ட கேட்டேன். நீ இதை பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு டப்பிங் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ரொம்ப நானா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் இருந்தது. பரதன் சார் கூட சொல்லுவார், சசி நல்லா இருக்குடா இது, இதை வந்து நீ ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக வந்து உனக்கு நிறைய வாய்ப்பு வரும், உன்னோட தோற்றமே நல்லா மாற்றி வச்சுருக்காரு சார் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட். இதோட வேகம், இந்த படத்தோட வேகம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அருமையாக எப்படி போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி லக்ஷ்மன் படம் நிறைய ஹிட்டு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அது முகபாவனை இருக்கட்டும், அந்த கண்ணு, ஸோ இது மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து ஒரு டோட்டலாகவே வந்து வித்தியாசமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாப்பா கூட வந்து கேட்டேன் யார் சார் அப்படின்ட்டு. இந்த பாப்பாலாம் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வைஸாக வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் நிச்சயம் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படத்தில் வந்து பரதன் சார் அப்புறம் ஜெய் கிரீஸ் இவங்கக்கிட்டலாம் வந்து எனக்கு நல்லா பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்தது. இதை எனக்கு கொடுத்த இயக்குனர் ரமேஷ் சுப்ரமணியன் சாருக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் அறிவழகன் அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மோத்திஸ் ஜெய்கிரீஸ் சார் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து கல்தாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் மியூசிக் எல்லாமே. வாழ்த்துக்கள் சார், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிகா. ஆக்சுவலி இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம். அண்ட் கண்டிப்பாக இது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. நான் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரமேஷ் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி எனக்கு சூஸ் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரணுன்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் லக்ஷ்மி மேனன் கூட ஒர்க் பண்ணதுக்கும் சூப்பராக, ஷீ இஸ் வெரி கைண்ட். ஆக்சுவலி அவங்க நல்ல ஒர்க், ஒரு ஒரு சீனும் சூப்பராக பண்ணாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. அண்டு பரதன் சார் கூட ஹீ இஸ் வெரி கைண்ட், வெரி பொலைட். ஆக்சுவலி நல்லா எல்லோரும் நல்ல ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் பாருங்கள் கண்டிப்பாக, ஃபேமிலியோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பேர் சாய் ஜீவிதா. நான் லக்ஷ்மி மேனன் மேம்க்கு அக்கா பொண்ணாக நடிச்சிருக்கேன். இந்த ஜேர்னி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரமேஷருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். நான் லக்ஷ்மி மேம்கிட்டேருந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். அவங்கள பார்த்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் அங்கிள் கூட நான் வந்து ரொம்பவே ஜாலியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் அண்ணா கூடயும் நான் ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக எனக்கு இருக்கும் நான் பார்க்கும்போது. தேங்க்யூ. அண்ட் எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏஜிபி ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக என்னை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ரமேஷ் சுப்ரமணியம் சாருக்கு, தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்துக்களை ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே 2 மூவி ஹீரோவாக பண்ணியிருந்தாலும் இந்த மூவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ரமேஷ் சார் இந்த ஏஜிபி கதை சொல்லும் போதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் ஒரு தொடாத ஒரு ஒரு சப்ஜெக்டை அவர் தொட்டு கிரியேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இப்போ நாளைக்கு இந்த January 21st வந்து ரிலீஸ்க்கு ரெடியாகி நாங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நடத்திட்டுருக்கோம். ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இது தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்.
அதே நேரத்தில் நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்திலையும் இந்த படத்தை நம்ம வந்து ரமேஷ் சார் வந்து ப்ரொடியூசர் ரமேஷ் சார் எல்லாமே வந்து போல்டாக வந்து படத்தின் மேலே இருக்க நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 250 தேட்டருக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுத்த திரைப்பட விநியோகஸ்தர் ஏழுமலை சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய இடத்த அடையும்னு கேட்டுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.